நாளைய முதலமைச்சர் தளபதி விஜய். நேத்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிரு. இத்தனை வருஷம் கனவு அது, தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு முதல் மாநில மாநாடு. விஜய பாக்கிறதுக்கு. ஓகே, விஜய் அவர்களை எவ்வளவு பிடிக்கும்? விஜய் அவர்களை பாக்கிறதுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவரை? வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆக்சுவலா நாங்க வந்து நன்மங்கலத்துல இருந்து வரோம். சோழிநல்லூர் தொகுதி, சென்னை புறநகர் மாவட்டம். பாத்தீங்கன்னா நேத்து நைட்ல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாநாடு வந்து இது மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதினா எப்படி நாங்க 4 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஆவலோட. அவருடைய பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு இந்தியாவே இன்னைக்கு திரும்பி பார்ப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த அவர் பேச போகிறது என்ன பேசுகிறாருன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த மாநாட்டுக்கு நிறைய விதத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களுடைய தலைவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, எதுக்காக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை வர்றது தான், அந்த பிரச்சனையிலையும் மீறி அவர் வர்றது தான் அதோடைய அவருடைய வழியே. ஓகே, அதனால் இந்த மாநாடும் வந்து பிரச்சனை வந்துடுது. ஆனால் இதுமாரி எந்த கட்சிக்காரங்களும் இதுமாரி மாநாடு போட்டதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 2026ல் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவர்கிட்ட எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது கரெக்டான கேள்வி தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய கெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் கண்டிப்பாக மெர்சல் படத்துலேயே சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இதோட. சரிண்ணே, இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் நடக்கிறதுக்கு உங்கள் சைட்லேருந்து எந்த மாதிரியான உதவிகளை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே எங்களுடைய புசு ஆனந்த் சார் இருக்கார், அவர் கழக பொதுச் செயலாளர் இருக்கார். மாவட்ட சரவணன் விசிஆர் சரவணன் இருக்கார். அவங்களால எங்களெல்லாம் வந்து இந்தமாரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கணும், கரெக்டாக எல்லாரையுமே செட் பண்ணி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான முறையில் எங்களுக்கு எந்தெந்த விஷயமும் அப்டேட் பண்ணினே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் யாருக்கும் எந்த விஷயமும் ஒரு தவறுதலாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் புசியானந்த் சாரும் மாவட்ட தலைவரும் எல்லாம் இதுவாக இருக்கிறாங்க. ஓகே, எங்கள் தளபதி வந்து இதை உத்தரவு போட்டதுனால ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரில் பார்க்க போகிறீங்க, அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்? நாங்கள் அதுதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நைட்லேருந்து நேற்று நைட்லேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம். அவர் என்ன பேச போகிறாரு, அவரை முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம் நாங்கள். அவர் வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றியடைய வந்து சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இந்த மாநாடு வெற்றியடைய எங்களோட வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர். நாளைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் 2026 கோட்டையில் அமர்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கிறேன். திருவண்ணாமலை எவ்வளோ தடை வந்தாலும் அதை உடைக்கிறவர் தான் தளபதி. விஜய் அவர்களை நேரில் பார்க்க போறீங்க, ரொம்ப உற்சாகத்தில் இருக்கு, ரொம்ப உற்சாகத்தில். ஐயா, உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? மாகிலிருந்து. மாகி மாகி அதாவது கேரளாலேருந்து வரீங்களா? கேரளாவுக்கு நடுவாள் இருக்க புதுச்சேரிக்கு சேர்ந்த இடம் காரைக்கால் யானம், மாகி பாண்டிச்சேரி புதுச்சேரி. இது மாகிக்கு வந்து முதல்வர்கள் வந்து ரங்கசாமி சார் அவர்கள் தான், மாகியினுடைய முதல்வரும். அதனால் மாகிலிருந்தான் வர்றேன். தளபதி அவர்களுடைய வெற்றி, தமிழ் வெற்றி கழகத்தினுடைய 1வது மகாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் வந்து இளைஞர்களுடைய அமைப்பு அலைகடலாக திரளாக திரண்டு கொண்டு அப்படியே வீரவாண்டியை நோக்கி கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கில்லை என்றைக்குமே பல்வேறு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணம், அதாவது வந்து கேரளா மாகாணம், அதாவது கர்நாடக மாகாணம், ஆந்திரா மாகாணத்துக்கும் கூடி இது விரிவுபடுத்தி இந்த தளபதியினுடைய இந்த தமிழகம் வெற்றி கழகம் ஏன்னு சொன்னால் அது அங்கேயும் கூடி வளர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த 4 மாகாணமே வந்து வந்து தமிழ், அதாவது திராவிட மக்களினுடைய அடிப்படை தான், திராவிட மக்கள் தான் இந்த 4 மாகாணங்களிலையுமே இருக்கிறார்கள். பழைய சிந்து நதி சேந்தவ நாகரிகத்திலிருந்து அங்கே இன்றைய ஹாரப்பா மோகன்ஜாதாரா என்கின்ற அந்த ஊர் வந்து இன்றைக்கு பாகிஸ்தானிலே இருக்கிறது. அந்த பாகிஸ்தான்லேருந்து ஆரியர்கள் வந்து அடித்து துரத்தினதுனால தான் இந்த தென்னிந்தியாவுக்கு வந்து திராவிட மக்கள். இந்த 4 மாகாணம்
மாகாணங்களிலும் திராவிட மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த நாலு மாகாணத்திலையும் வந்து தளபதி அவர்களுடைய இந்த தமிழகம் வெற்றி கழகம் இந்த நாலு மாகாணங்களில் பெரும் முயற்சியோடு வளர வேணும் என்கின்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை. பல்வேறு விதமான இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற இருந்தார்கள். ஆனால் அதில் நின்றும் ஒரு மாறுதலான ஒரு முறையில் ஒரு அடிப்படையில் மாறுதலான தமிழக மக்களுக்கு ஒரு மாறுதலான கஷ்டப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு 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 சூழ்நிலைமை இந்த தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பினால் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆர்வமிக்க ஒரு உணர்வு. அதனால தான் நான் இந்த 74வது வயதிலேயும் அங்கே மாகியிலிருந்து இத்தனை தொலைவிலே தூரத்தில் வந்து கொண்டு உங்களுடைய மத்தியிலே இந்த வீரவாண்டி என்கின்ற இந்த 1வது மகாநாடு நடக்கக்கூடிய இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகையினால் தமிழக மக்களே, உங்களுக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதியினுடைய இந்த கரங்களை வலுப்படுத்துறதுக்காக வேண்டி தமிழக மக்கள் உன்னுருவாக இயங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விதியை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்னென்ன? கன்னி வல்லவன் சார், கே கன்னி வல்லவன். நான் வந்து மதுரவாயிலே வந்து மன்ற காப்பாளராக இருக்கேன். இங்கே நம்ம ஊரில் வந்து அரிசி மேலக்குந்தில் வந்து நான் பொது பதிவில் இருக்கேன். நான் ஓகே. நான் இன்றைக்கி வந்து மாநாடு பல தடைகளை மீறி வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, பல இன்னல்கள்லாம் வந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாநாடு இப்போ நடக்குது சார்? இப்போ இந்த மாநாடுக்கு வந்து ரொம்ப வெயிட்டிங் சார் நாங்கள். ஓகே. ஒன்று இது படம் வந்து தலைவர் படம் வருஷம் வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகினே தான் இருக்கும். எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் வந்துகினே இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்து படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெற்றியாக அடையுதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இப்போ இந்த மாநாடு பாருங்களா எவ்வளோ கூட்டம் வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த கூட்டம்லாம் வந்து நாங்கள்லாம் போய் கூட்டு நாங்கள் வர்றது கிடையாது. நான் அதுதான் தானாக வருது. விஜய் அண்ணனுக்கு ஒரு ஆளுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வருது. ஓகேங்களா? அப்போ மாநாடு வந்து சிறப்பாக நடக்கும். எவ்வளோ தடை நீங்கள் போட்டாலும், இந்த பேனர் கிழிச்சு போட்டாலும், பேனர் தூக்கி வைக்க விடாமல் ஆக்கினாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் பேனர் வச்சுன்னு தான் இருப்போம். நீங்கள் எவ்வளோ பேனர் வைக்கிறீங்களோ அத்தனை பேரை நாங்கள் கிளிக்க நாங்கள் வச்சுக்கினே தான் இருப்போம் நாங்கள். அதனால் எங்களால் முடியும். ஏன்னா நாங்கள் தலைவருக்காக செலவு பண்ணுறோம். அவர் வந்து எங்களை வந்து பார்த்துப்பார் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே. பேனர் வைக்கக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்களை. ஒரு பேனர் கிழிச்சு விட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ வந்து லேட்டாக திருப்பியும் அடித்து எத்தனை வந்து திருப்பி வைக்கிறோம். இது வரைக்கும் எதுவும் சொல்லலை போலீஸு, நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அதேமாதிரி கூட்டமும் நல்லா வந்துன்னு இருக்குது. நாங்கள் ரொம்ப தலைவர் என்ன பேச போகிறாரோ அது ரொம்ப ஆர்வமாக வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். ஓகே. நான் அதாவது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் வந்து மாநாடு ஸ்டார்ட் ஆக தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். இப்போ காலையில் 9 மணி தான் அது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே வர ஆரம்பிச்சிட்டாங்களே, நீங்களே யோசிச்சுட்டா அது யாருக்காக வராங்க? தலைவருக்காக மட்டும்தான் வராங்க. இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணி அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் போவோம். யாரும் கலைய மாட்டாங்க, யாரும் பாதையில் போக மாட்டாங்க. மற்ற மாநாடு மாதிரிலாம் இங்கே நடக்காது சார். இது கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் சார். அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க மற்ற மாநாடு மாதிரி இது கிடையாது, இது வந்து ஒரு ஒழுக்கத்திற்கான உண்மை. இங்கே வந்து குடிகாரனும் யாரும் வரமாட்டாங்க சார். ஓகேங்களா? குடிகாரம் யாரும் வரமாட்டாங்க, காசு குத்து யாரும் வர வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து வர்றது ஃபுல்லாகவே விஜய் அண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வராங்க. எல்லாம் விஜய் அண்ணனுடைய தம்பிங்க, அவ்வளோதான் நாங்கள். புரியுதுங்களா? இங்கே வந்து அவங்களுடைய தம்பிங்க தான் வரும். அவங்க தம்பிங்க வந்து விஜய் அண்ணன் எப்படி சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துருக்கோம். அதேமாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஒழுக்கமாகவும் எல்லாமே கரெக்டாக நடக்கும் சார். வேறு ஒன்றே நம்மளுக்கு வந்து சொல்ல இல்லை. நீங்களே பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு நூல் தவறு கூட நடக்காது, வாய்ப்பு இல்லை. ஓகே. நீங்கள் என்ன வேணாலும் கற்பனை வச்சுக்கலாம், அது வாய்ப்பே கிடையாது. இங்கே வரவங்க விஜய் தம்பிங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு தான் அவங்க போவாங்க. நீங்களே பார்க்கணும், நைட்லேருந்து வராங்க சார். 2 நாளைக்கு முன்னாடியே இங்கே எல்லா ரூமும் புக்கிங்கு. இங்கே எங்கேயுமே ரூம் கிடையாது, எல்லா ரூமும் புக்கிங். எல்லாமே 3-4 நாள் இங்கே இருந்து பார்த்து எல்லாமே சிறப்பாக பண்ணின்னு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. யாராலையும் வெளியாளுங்க, யாராலையும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். நாங்கள் பார்த்து இது பண்ணிருக்கோம். வணக்கம், உங்கள் பேருக்கா? செல்விப்பா. ஓகே. இந்த மாநாட்டுக்கு வந்து இப்போ இங்கே கடை போடுறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு இந்த கட்சி ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப இந்த கட்சி பிடிக்கும்பா. விஜய் ரசிக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கடைக்குன்னு வரல, நாங்கள் விஜய் பார்க்கணுன்னு வந்துக்கிறோம். எங்களால் பார்க்க முடியுமா முடியாத தெரியல கூட்டத்தில். ஓகே ஓகே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா விஜய் வரது. ரொம்ப இது மொதல் இதுவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வந்து முதல் முறையாக வந்து விஜய் அவர்களை வந்து நேரில் பார்க்குறோம். நேரில் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்குது. பார்க்க முடியுமா என்னன்னு டவுட்டு, பார்க்க முடியாது கூட்டத்தில். ஓகே. இந்த ஊரை வந்து இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் இதே ஒரு திண்டிவனம் தான். இந்த மாதிரி எந்த மீட்டிங்கும் இந்த மாதிரி வச்சது கிடையாது. ஓகே. நல்லா இதுவாக பார்க்க பண்ணுறேன். சாயங்காலம் தான் வந்து மீட்டிங்கே நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போவே வந்து கூட்டம் இவ்வளோ இப்பயே இவ்வளோ கூட்டம் ரம்பி போச்சு. சாயந்தரம் இருக்குமா தெரியாது. அவ்வளோ இன்னைக்கு தான் வரீங்களா, முன்னாடி முந்தின நாளே வந்துட்டீங்களா இங்கே? ஆக்சுவலாக நேற்று வந்தோம்ப்பா. நேற்று எப்படி இருந்துச்சு கூட்டம் இங்கே? நேற்று கொஞ்சம்
இதுவா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப அதிகமாகி ரொம்ப அதிகமாயிருக்கு. வணக்கங்க, உங்க பேரு? கங்கையம்மாள். ஓகே, இங்க வந்து இந்த பிளாக் இதெல்லாம் வந்து சேல் பண்ற கடை போட்டிருக்கீங்க, இதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த மாநாடு நடக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அண்ணா வந்து இந்த மாநாடு நடத்துறாருல, இத்தனை வருஷம் கனவு அது. ஓகே, தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு முதல் மாநில மாநாடு, அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, இப்போ இந்த மாநாடு தாண்டி விஜய் அவர்களை வந்து நேரில் பார்க்க போறீங்க, ஸோ அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அதனால தான் நாங்கள் வந்ததே, இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம். அந்த எங்கள் அண்ணாவை பார்க்கறதுனால தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். ஓகே, நீங்கள் எந்த ஊருக்கு ஆக்சுவலாக? நாங்கள் சென்னை ஆவடி. ஆவடிங்களா? இப்போ வந்து இங்கே டிஷர்ட்டு இந்த ஃப்ளாக் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து எவ்வளோக்கா டிஷர்ட்? இதெல்லாம் எவ்வளோக்கா ஆக்சுவலாக? டிஷர்ட் வந்து 200 ரூபா, இதெல்லாம் அந்த ஃப்ளாக் இது மாதிரி எல்லாம் வந்து 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி. அந்த மாதிரி கேப் 50 ரூபா அந்த மாதிரி. ஓகே, இப்போ இன்னைக்கு தான் வந்தீங்களா இல்லை நேற்று இங்கே வந்துட்டீங்களா? நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்தோம். வெள்ளிக்கிழமை நைட்டே வந்தீங்க. நாளுக்கு நாள் வந்து இங்கே வந்து க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்கு ஆக்சுவலாக? ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா க்ரௌடு. நம்ம எந்த மாநாடு போட்டதும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை இவ்வளோ இதுவும். இந்த விஜய் மாநாடுக்கு மட்டும் இவ்வளோ க்ரௌட் இல்லை. இதுக்கு முன்னாடி வேற கட்சி மாநாடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக? டிவியில் பார்த்துருக்கோம், அவ்வளோவா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஆனால் வந்து இது அண்ணன்றனால அவ்வளோ அவர் ரசிகர்கள் கூட்டம் படம் வந்து அதிகமாக இருக்கும். அண்ணா 2026 வந்தார்னா உள்ள தமிழமே அண்ணோட இது தான். வணக்கங்க, உங்கள் பேருக்கா? என் பேர் மாலதி. ஓகே, எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்குது, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாங்கள் என்ன எஸ்டர்டேவே வந்துட்டோம், நேற்றே ஒரு ரவுண்ட் வந்து இங்கே தான் ரூம் எட் ஸ்டே பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அவ்வளோ ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது, பட் மார்னிங் இப்போ வந்து பார்க்குறதுக்குள்ளே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. எப்படி உள்ளே போக முடியுமானே எனக்கு தெரியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. பட் என் பையன் ரொம்ப இல்லை கண்டிப்பாக உள்ளே போகணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது போய் ஒரு முடியாது விஜய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்திருக்கோம். ஓகேக்கா, இது வந்து ஒரு கட்சி மாநாட்டையும் தாண்டி விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக? கட்சின்றது இப்போ தான், அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சனாலேருந்து அவருனா எல்லா மூவிஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம். என்னோடய ஃபாதருக்கு பிடிக்கும், அப்புறம் அதுலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அவர்கிட்ட ஏதோ ஒரு வசியம் இருக்குது. அவர் எந்த எப்படிப்பட்ட படம் இருந்தாலும் அது எல்லாருக்குமே பிடிக்குது. ஓகேக்கா, இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கிட்ட எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர் நான் அவரோட மூவிஸ்லேயே பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாம் எதிர்பார்க்குறது என்ன, ஒரு பெட்ரோல் விலை குறையிறது, ஒரு கேஸ் விலை, இந்த மாதிரி அத்தியாவசிய முக்கியமான விஷயம் இது மட்டும் பண்ணால் போதும். மக்களுக்கு வேறு எதுவும் நிறைய இலவசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். முக்கியமான விஷயம் ஏன்னா எந்த கவர்மெண்ட்டும் அதெல்லாம் பண்ணலை, இவர் அந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஏன்னா ஒரு யங்ஸ்டராக வந்து வந்திருந்துக்கிறனால கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, பாயிண்ட்டை குட்டி பேசுவோம். நீ சொல்ல எதுக்காக வந்திருக்கேன்? விஜயை பார்க்கிறதுக்கு. ஓகே, விஜய் அவர்களை எவ்வளோ பிடிக்கும்? விஜய் அங்களை பார்க்கிறதுக்கு. எவ்வளோ பிடிக்கும் அவரை? ஓகே, இன்னைக்கு நேரில் பார்த்துடலாமா அவரை? நேரில் பார்த்துடலாம். ஓகே, பார்த்தா என்ன சொல்லுவ அங்கிள்கிட்ட? தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிளா? அங்கிளை வந்து என்ன எதுக்காக தேங்க்யூ சொல்லுவ அங்கிளுக்கு? இவ்வளோ தூரம் கட்சி சொல்லு, இவ்வளோ தூரம் வந்திருக்கு அங்கிள் எல்லாரையும் வர வச்சிருக்காருல, அதுக்காக தேங்க்யூ சொல்லணும். சொல்லு அங்கிள் இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காங்களா? அப்படியா, சூப்பர், தேங்க்யூப்பா. மருத்துவ குழு மொத்தம் 350 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கோம். அதில் வந்து ஒரு 150 மருத்துவர்களும் மீது 200 பேர் வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குழு மாநாட்டில் உள்ள மக்களுக்கு மருத்துவ இது உதவி பண்ணுறாங்க. எவ்வளோ ஆம்புலன்ஸ்கள் நிப்பாட்டியிருக்கோம், என்ன மாதிரியான ஒரு சிகிச்சைகள்லாம் இங்கே உடனடியாக நம்ம கொடுக்க ஏற்பாடு? 22 ஆம்புலன்ஸ் இருக்குது நம்ம மாநாட்டு திடலை சுற்றி. ஃபஸ்ட் எய்டு எல்லாமே பண்ணிடுவோம், எமர்ஜென்சி ட்ரக்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸ் எல்லாமே வெளில எக்யூப்டாக இருக்குது. ரொம்ப சீரியஸான இஷ்யூன்னு இமீடியட்டாக நம்ம நியர்பை ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். சுற்றி இருக்க ஒரு 14 ஹாஸ்பிட்டல்ஸில் ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நாங்கள் பேஷண்ட் பண்ணுறோம்னு சொல்லி. ஓகே, இந்த மாநாடு திடலை சுற்றி ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிருக்கோம், மருத்துவ முகாம் மாதிரி எத்தனை போட்டிருக்கோம்? இந்த மாநாடு திடலுக்குள்ளார மட்டும் 11 இது வால்யூம் குறைங்க, 11 முகாம், 11 மொத்தம் 18 முகாம். இது இந்த திடலை சுற்றி திடலுக்குள்ளார மட்டும் 11 முகாம் இருக்குது. என்னென்ன மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம கையில் வச்சுருக்கோம்? பேசிக்காக எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுற ட்ரக்லேருந்து ஒரு அலர்ஜிலேருந்து ஒரு ஒரு காய்ச்சல் தலைவலேருந்து எல்லாமே ஏ டு ஜெட் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் மாநாடு எப்படி வந்துட்டுருக்கு? இந்த ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சு இறுதிக்கட்டமாகிடுச்சு. சூப்பராக வந்துட்டுருக்கு, நீங்களே பார்க்குறீங்க.
செமையாக இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் தலைவர் பேசுகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? அது தளபதி தான் சொல்லணும், அது நம்ம சொல்ல முடியும். உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா இந்த மாதிரியான? எனக்குன்னு இல்லை, தமிழ்நாடு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் சாயந்தரம். ஓகே, உங்கள் நேம்? என் பேர் டாக்டர் பிரபு. தேங்க்யூ.